வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பதிவில் எட்டாம் வகுப்பு இயல் ஒன்று விரிவானம் சொற்பூங்கா தான் பார்க்க போகிறோம் வாங்க பாடத்துக்குள்ளே போவோம் முதலில் மொழின்னா என்னது வளரும் தன்மையுடையது காலம் தோறும் புதிய சொற்களில் தோன்றும் மொழி வளர்ச்சியின் அடையாளமாக இருப்பது எதுனா ஒரு அடிச்சொலில் இருந்து பல சொற்கள் கிளைத்து பெருகுவது தான் இப்போ நாம் துணைப்படவினா பார்க்கறதுக்கு முன்னாடி ஆசிரியர் குறிப்பாக பார்ப்போம் ரா இளங்குமரனார் பள்ளி ஆசிரியர் நூலாசிரியர் உரையாசிரியர் தொகுப்பாசிரியர் இவ்வாறு பல பணிகளை செய்துள்ளார் ரா இளங்குமரனார் இயற்றிய நூல்கள் இலக்கண வரலாறு தமிழசை இயக்கம் தேவனேயம் தனித்தமிழ் இயக்கம் இளங்குமரனார் அமைத்த நிறுவனங்கள் திருவள்ளுவர் தவசாலை பாவனர் நூலகம் இப்போ நாம் இப்பாடத்திலிருந்து வினாக்கள் கேட்டால் எப்படி விடையளிக்கணும்னு பார்ப்போம் தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழிகளின் பெருக்கம் குறித்து இளங்குமரனார் கூறும் செய்திகளை தொகுத்தெழுதுக இதற்கான விடை முன்னுரை மொழி வளரும் தன்மையுடையது ஒவ்வொரு மொழியிலும் காலந்தோறும் புதிது புதிதாக இலக்கியங்கள் தோன்றுவது போலவே புதிய சொற்களும் தோன்றுகின்றன தமிழில் உள்ள ஓரெழுத்து மொழிகள் பற்றியும் அவற்றிலிருந்து தோன்றி வளரும் புதிய சொற்கள் பற்றியும் அறிவோம் சொல் தேய்தல் மலையிலிருந்து பெருகி வரும் வெள்ளத்தில் உருண்டு வரும் கற்கள் தேய்கின்றன கல்லின் தேய்மானம் போல் சொல்லுக்கும் தேய்மானம் உண்டு கல் தோன்றிய காலம் உயிரோட்ட இயக்கம் இவற்றைப் போல சொல் தோன்றிய காலம் இயக்கம் ஆகியவற்றால் சொல்லும் தேய்தல் இயற்கை தமிழின் சிறப்பு தமிழ்மொழி பழங்காலம் தொட்டு இயங்கி வருதல் அதன் பெருஞ்சிறப்பு தமிழ்மொழி செந்தமிழாகவும் செழுந்தமிழாகவும் உயிரோட்ட தமிழாகவும் இருந்து வருகிறது எழுத்து மொழியின் வகைகள் தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்பது ஒரு பொருள் சொன்றி சோறு என்பவை அவ்வழியில் வந்தவை மொழி என்பதற்கு சொல் என்பதும் ஒரு பொருள் ஓரெழுத்து மொழி ஈரெழுத்து மொழி இரண்டுக்கு மேற்பட்ட எழுத்துக்களுடைய மொழி என மூன்று வகையாக்குவர் ஓரெழுத்து மொழி ஓரெழுத்து மொழி எவை எனின் நெட்டெழுத்து ஏழு ஓரெழுத்து மொழி என்பார் தொல்காப்பியர் நெட்டெழுத்து ஏழு அ குற்றெழுத்து ஐந்து அ இ உ ஏ ஓ கலைச்சொல் வடிவம் பூ கா என்பதும் ஓரெழுத்து ஒரு மொழி யா என்பது வினா யாது யாவர் யாவன் யாவல் யாங்கு யாண்டு யார் யாவை என்றெல்லாம் வினாவிற்கு முன் வந்து நிற்கும் எழுத்து ஓரெழுத்து பல மொழி அ மா நீ பி உ இன்னவாறான ஓரொருத்து ஒரு மொழிகளும் உள்ளன போ வா, நீ சு சே சை என்பவை எல்லாம் இக்காலத்தில் அனைவரும் வழங்கும் சொற்கள் காலவெள்ளத்தில் தேய்ந்தவை ஆன் என்பது ஆ ஆகியது மான் என்பது மா ஆகியது கோன் என்பது கோ ஆகியது தேன் என்பது தே ஆகியது பேய் என்பது பே ஆகியது முடிவுரை தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களின் பெருக்கம் நம் மொழியின் பழமை உயிரோட்டம் பெருவழக்கு என்பனவற்றை கையில் கனியாக காட்டும் பற்றை மீட்டெடுத்தலே வழிகாட்டிகளுக்கு முதல் கடமையாய் நிற்கிறது மொழி பற்றுள்ள ஒருவனே மொழியை வளர்ப்பான் அதன் இனத்தை பண்பாட்டை காப்பான் இப்போ நாம் ஓரழுத்து ஓர் மொழிக்கு சில எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம் ஆனா, எட்டு அழகு சிவன் திருமால் திப்பிலி ஆனா பசு ஆன்மா ஆச்சா மரம் ஞானம் இச்சை வரையாடு இந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லுக்கும் பல பொருள்கள் இருக்கிறது இந்த எடுத்துக்காட்டுகளெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள் 南瑞。